வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நமக்கு என்ன திருநெல்வேலி. திருநெல்வேலி ஸ்பெஷலாக நிறைய சாப்பாடு பார்த்துட்டு வரோம். அதுவும் பர்டிகுலராக வந்து பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு கொடுக்கப்படுற நாலு விதமான சாப்பாடு பார்த்துட்டு வரோம். அதில் பர்டிகுலராக சண்முக சுந்தர ஐயா வந்து கடைசியாக உளுந்த சோறு அவியல் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டால் வெண்டக்காய் பச்சடி எள்ளு சட்னி. இந்த வெண்டக்காய் பச்சடி வந்து நிறைய விதமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது வெண்டக்காய் புளிக்குழம்பாக இருக்கட்டும், இல்லை வெண்டக்காய் மசாலாவாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் பண்ணுற இந்த வெண்டக்காய் பச்சடி எப்படி இந்த வெண்டக்காய் வதக்கணும், அதுக்கப்புறம் எப்படி இந்த மசாலா போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதோட எள்ளு சட்னி. இந்த எள்ளு சட்னி எள்ளு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய், பச்சைக்கருவேப்பில், காஞ்சி மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு சூப்பரான சட்னியும் பார்க்க போகிறோம். சான்ஸே இல்லை, அருமையான ஒரு இன்னைக்கு லன்ச் கொடுத்துருக்கேன் எனக்கு சாப்பாடு. ஐயா, இப்போ வந்து அந்த அவியல் எப்படி பண்ணிட்டு பார்த்தாச்சு. சரி, அடுத்தது வெண்டைக்காய் பச்சடி. வெண்டைக்காய் பச்சடி, இந்த நார்மலா எங்க ஊர் சைடுல இந்த வெண்டைக்காய் பச்சடின்னு சொல்லும் போது தயிர் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க எப்படி? இங்க தயிர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது இங்க வெண்டைக்காய் அப்படி தயிர் தயிர் பச்சடியில வெண்டைக்காய் போடுவாங்க. அது வேக வைக்க மாட்டாங்களே, எண்ணெயில வதக்கி போட்டுருவோம். ரைட். இது வந்து இந்த மாதிரி தக்காளி எல்லாம் போட்டு இது காரசாரமா இருக்கும், அது காரம் இருக்காது. இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பார்த்துக்கலாம். வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் கால் கிலோ, சின்ன வெங்காயம் 10-12 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தோரம்பருப்பு 1 குழிக்கரண்டி, தக்காளி 150 கிராம், தேங்காய் அரைமுடி, பச்சை மிளகாய் 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முழு பூண்டு 3 பல்லு, வெங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுக்கப்புறம் பல்லாரி, பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் எதுக்காக? இந்த சின்ன வெங்காயம் பெரியவங்க ரெண்டுமே போடுறோம். போட்டால் கன்சுமா இருக்கும். கன்சுமனா புரியல, அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். ஆமாம், இதில் ஒரு 5 வெங்காயம் போட்டோம்னா அதில் அவ்வளோ 2 வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, ஓகே. 30 ரூபா? போதும் போதும். இது மிளகா, மிளகாய் என்ன வறுத்த மிளகாய், இந்த பச்சை மிளகாய். ஓகே, பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் எவ்வளோ போடுறோம்? ஒரு கரண்டி போடுங்க. நல்லா எல்லாமே இடித்த பச்சை மிளகாய் தான் போடுவோம். ஆமாம் ஆமாம். எதுக்காக இடிச்சு தான் போடணும் சொல்றீங்க? அதான் உரப்பு வரும், ஏறணும். உரப்பு நல்லா வரதுக்காக? ஆமாம், இடிச்சு இல்லை, பச்சை மிளகாய் இடிச்சு போடணும். இல்லை அரைச்சி போடலாம். ஓகே, அரைச்சி போடலாமா? போடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் வெண்டைக்காய் தட்டணும். இந்த வெண்டைக்காய் போடுறது இந்த வெங்காயம் வதங்க நான் பக்குவத்தை காமிச்சிடுறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வதக்கிக்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை நம்ம போடுறோம். போதும். பொரியல் மாதிரி இல்லை, பொரியல் மாதிரி ஆயிரும். பொரியல் 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 தான். ஓகே, இப்போ தக்காளி எல்லாம் சேர்ந்தாச்சுன்னா பச்சடி. பச்சடி இந்த வெண்டைக்காய் நல்லா வதக்கிறோமா? அபி இப்போ இவ்வளோ போதும், அது போல கொஞ்சமாக வதக்குறோம். ஆமாம், வதக்கி முடிச்ச போது தான் இந்த தக்காளி. ஆமாம், இந்த தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்குமே, எதுக்காக இப்படி போட்டிருக்கோம்? இது போட்டால் தெரியும், தக்காளி போட்டால் பொடிசாக விட்டால் தெரியாது. தெரியாது. ஆமாம், இல்லை வேறு என்ன காய் போடுவீங்களா? மாங்காய் மட்டும் போடலாம், கத்திரிக்காய் போடலாம். போடலாம். ஆமாம், மாங்காய் போட்டால் தக்காளி போடக்கூடாது. ஓ, அப்படியா? மாங்காயும் கிடைக்கல, தக்காளியும் கிடைக்கலன்னா புளி ஊற்றிடாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆமாம், அந்த புளி தண்ணி யூஸ் பண்ணுறேன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? இப்பவுமே ஊற்றிடலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வதக்கும் போது புளி தண்ணி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இங்கே தண்ணி ஊற்ற வேண்டியதா? வெண்டைக்காய் கால் கிலோ வெண்டைக்காய்க்கு 2 சொம்பு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி குறையாக இருந்ததுன்னா அடியில் பிடிச்சிரும், கீழே பிடிச்சிரும். ஸோ அதனால் நான் தாராளமாக தண்ணி வச்சிருக்கோம். இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குமோ, கொஞ்சம் திக்காக இருக்குமோ இந்த பச்சடி. இது பருப்பில் இருந்தது கட்டியாயிடும். கட்டியாயிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மஞ்சப்பொடி போடணும். ரெண்டாவது அத்தப்பொடி போடணும். ஓகே, மூணாவது உப்பு போடணும். இதெல்லாம் இப்போயே போட்டுடலாமா? இப்படியே போட்டுருவோம். ஓகே, காயப்பொடி போடணும். காயப்பொடினா பெருங்காயம். பெருங்காயம். ஓகே, ஓகே. இந்த பெருங்காயம் போட்ட பிறகு என்ன பண்ணணும்? இது மாதிரி வேகணும், நல்லா வேகணும். வந்த பிறகு ஓகே, தேங்காய் அரைச்சி தேங்காயில் வெள்ளை பூச்சி சீரகம் போட்டு. ஓகே, இந்த தேங்காயில் நம்ம அரைக்கும் போது என்னென்ன போட்டு அரைக்கணும்? இதில் 2 சீரகம், 2 வெள்ளை போடு, ஒரு 1/2 முடி போதும். போதும், 1/2 முடி தேங்காய் போட்டால் போதும். ஸோ 1/2 முடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம்.
இப்போ நம்ம தேங்காய் போட்டுருவோம். ஆமாம். இதோட ஜீரகம், சீரகம், இதோட வெள்ளைப்பூண்டு. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியது. கெட்டி இருக்குமா தண்ணி இருக்குமா? கெட்டியா நல்லது, தண்ணி குறைய ஊற்றி அரைச்சா போதும். சரி ஓகே. இன்னைக்கு வந்து ஐயா வந்து பக்கத்துல இருந்து இவ்வளவு போடுங்க, வெண்டைக்காய் இப்படி வதக்கணும், வெங்காயத்தை இப்படி பண்ணணும், தக்காளி இப்படி போடணும் சொல்லிட்டு அழகா பக்கத்துல சொல்றாரு. சில இதுல அரைக்கும் போது அந்த சீரகம் பூண்டு எல்லாம் சேர்ந்துடும், சேர்ந்துடும். சோ இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோம். வெண்டைக்காய் வச்சு வேற என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க? திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டைக்காய் இது தீயல் வைக்கலாம். தீயல் எப்படி? அது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுவோம். கேரளா ஸ்டைல பண்ணுவீங்க இல்ல வேற மாதிரி? எங்க கேரளா ஸ்டைல் பண்ணுவோம். கேரளா ஸ்டைல் வேற என்ன பண்ணுவீங்க? பொரியல் வைக்கலாம். பொரியல், ஆமா. பிறகு மோர் குழம்புல போடலாம், தயிர் பச்சடி வைக்கலாம். தயிர் பச்சடி, வெண்டைக்காய் மோர் குழம்பு, தயிர் பச்சடி, புளி குழம்பு, புளி குழம்பு, வெண்டைக்காய் சாப்ஸ் போடலாமே. வெண்டைக்காய் சாப்ஸ் நீங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷலாக பண்ணுவாங்களா இல்ல எல்லாம் நார்மலாக பண்ற மாதிரி? நார்மலாக யாரும் கேட்டா செய்து வரும். ஓகே, இப்போ நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நான் தயார் பேச கொடுத்துக்கலாம். ஆமா ஆமா. கொஞ்சம் அந்த தண்ணி வந்து லைட்டாக கெட்டியாக இருக்கு, மசாலா தண்ணி இருக்கேன். ஓகே, இந்த வெண்டைக்காவும் முழுசா இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிருக்கு, அதாவது கொதிச்சு கொதிச்சு வெந்திருக்கு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் முழுசா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல பருப்பு ஊத்தப்படும். பருப்பு ஊத்திலாமா? பருப்பு ஊத்திட்டு வேக வச்ச பருப்பு வச்சிருக்கோம், நல்லா கெட்டியா இருக்கு. இப்போ இந்த பருப்பும் போட்டாச்சு, இதுக்கப்புறம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து தேங்காய் ஊத்தமா? அந்த பருப்பு அப்பதான் இது உன்னோட ஒன்று சேரும். சரி ஓகே. இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து நீங்க உளுந்த சோறோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும் சொன்னீங்க, இதே வந்து வெள்ள சாத்துக்கு நல்லா இருக்குமா? எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இவங்க அசையம் சாப்பிடுறவங்களுக்கு வெண்டைக்காய் பச்சடி, கறி குழம்பு சாப்பிடுறவங்களுக்கு சாப்பிடுவாங்க. ஓ, கறி குழம்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் பச்சடி இல்லாட்டாது முட்டைகோஸ் பொரியல். முட்டைகோஸ் பொரியல் மற்ற ரெண்டு தான் எடுக்கும், வேற எதுவும் எடுக்காது. ஓகே. இங்கே திருநெல்வேலி கலையில் விட்டு சாப்பாடுன்னா எத்தனை வகை சாப்பாடு தருவீங்க? ஏழு, ஏழு வரும். ஏழு கம்பல்சரி. என்னென்ன வரும்? ரவியல், பொரியல், பச்சடி, ஒரு கூட்டு, ஒரு ஜாமு, பருப்பு. ஓகே, கம்பல்சரி. இது நல்லா கிராண்டாக பண்ணணும்னா கூட நாலு வச்சுக்கலாம். நாலு வச்சுப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க, நார்மல் சைடில் 18 வைப்பாங்க. ஆனால் ஒரு டீஸ்பூனாக தான் வருமா? இல்லை ஒரு டீஸ்பூன் தான். சரி ஓகே. இப்போ மெட்ராஸ்லேருந்தோ இல்லை வேறு மற்ற ஊர்லேருந்து கூப்பிட்டாலும் நீங்கள் போவீங்க? போயிடும். எத்தனை பேருக்கு போய் பண்ணுவீங்க? குறைஞ்சபட்சம் எத்தனை பேருக்குனா போகலாம்னு சொல்லி சொல்லுவீங்களா? 200 பேர் குறைஞ்சிப்போம். 200 பேர். இப்போ மெட்ராஸில் 200 பேருக்கு கூப்பிட்றாங்கன்னா பேர் சாப்பிட் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ இந்த பருப்புலாம் போட்டு நல்லா கொதிச்சு தேங்காய் ஊற்றணும். ஊற்றிலாமா? அந்த சாம்பாரில் பருப்பு போட்டுன்னு ஒரு மாதிரி அந்த கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்துருக்கு. இப்போ அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் தாளிச்சு தான் போடணும். தாளிச்சு போட்டாங்க. இப்பயே தாளிக்கணுமா இல்லை கொதிச்சு போய் தாளிக்கணுமா? இப்போ தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிச்சு போட்டிடலாமா? இப்போ நல்லெண்ணெய் நம்ம கிட்ட இருக்க அந்த காடையை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். போதுமா? என்ன வேணுமா? போதும். ஏற்கனவே எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கோம். ஓகே. ஸோ அதனால தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய், தாளிப்புக்கு மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும். இது ஃபர்ஸ்ட் தாளிப்பு, இதுக்கு பிறகு கடுகு. இந்த கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை நல்லா அந்த சாப்பிடும் போது நறுக்குன்னு அந்த ஒரு காரம் இருக்கு, நல்ல ஸ்பைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த தேங்காய் அந்த பருப்புலாம் சேர்த்து சாப்பிடும் போது அந்த ஒரு கூட்டு டெக்ஸ்டர் மாதிரி. இது அந்த நீங்க சொன்ன கூட்டு குழம்பு வகையிலும் சேரும் நல்லது. ஸோ சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நான் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? எள்ளு சட்னி போட்டுரும். இந்த எள்ளு சட்னி எப்படி பண்ண போறோம்? மலை எள்ளை வறுத்துக்கணும். அடுத்து ரெண்டாவது தேங்காய் வறுத்துக்கணும். மூணாவது வத்தலை எண்ணெயில வறுத்து போட்டு ரெண்டு மிக்சியில போட்டு அடிக்கணும். புளி உப்பு, அவ்வளவுதான். புளி உப்பு, அவ்வளவுதான். இல்ல தாளிப்பு பண்ணும், தாளி போடலாமா? போடலாம். சரி ஓகே. இப்போ இந்த தேங்காய் வறுக்கிறது, இந்த காஞ்சமலை வறுக்கிறதுலாம் வந்து என்ன என்ன தேவை? வத்தலுக்கு மட்டும் எண்ணெய். வத்தலுக்கு மட்டும். ஓகே. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கருப்பு எள்ளு 100 கிராம், தேங்காய் 4 பத்தை,
காய்ந்த மிளகாய் 10-12 நம்பர், புளி ஒரு சின்ன லெமன் சைஸ், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எள்ளு வறுக்க போகிறோம். எள்ளு இந்த ரெசிபி எள்ளு சட்னிக்கு வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், ரெண்டும் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ கலர் மட்டும்தான் மாறும், மற்றபடி வேறு எந்த ஒரு வித்தியாசமும் எதுவுமே இல்லை. இந்த எள்ளு வந்து ஆக்சுவலாக வந்து எதுக்கு நல்லது? உடம்புக்கு குளிர்ச்சி. ஓகே, இட்லி பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஆ, பண்ணிக்கலாம். எள்ளு சட்னி போடலாம், எள்ளு சட்னி, எள்ளு முட்டாய் தயார் பண்ணலாம். எள்ளு முட்டாய், அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் எள்ளு வச்சு தான் பண்ணுறாங்க. எள்ளு கருப்பட்டின்னா, கருப்பட்டின்னா. ஓகே, ஸோ இப்போ இந்த எள்ளு வந்து நல்லா புரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா வறுக்கிறோம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிறது நல்லெண்ணெய் காஞ்ச மிளகாய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் எள்ளு மிக்ஸில் போட்டு அரைக்கிறோம். அரைக்கிறோம். எள்ளு நல்லா வறுத்தாச்சு. ஓகே, என்ன போடாம நல்லா வறுக்கறோம். சோ இது வறுக்கற பக்கம் வந்து செம்பு கலர்ல, செம்பு கலர்ல வரணும். இல்ல கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, போட்டலாமா? இதான் பக்குவம். சரி, ஓகே. ஓகே, இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகுதான் ஒரு நாளாக இருந்தாலும் கெட்டுப்போம், கெட்டு போகாது. ஸோ அதுக்காக மட்டும் தான் தேங்காய் வறுக்கிறோம். ஆமாம். ஓகே, பச்சை தேங்காய் நேராக போட்டோம்னா அதுக்கு தண்ணி வந்து ஊசி போயிடும், ஊசி போயிடும், கெட்டு போயிடும். ஓகே, கெட்டு போயிடும். இப்போ இதில் மாற்றிடணுமா? மாற்றிடும். ஓகே, இந்த தேங்காவை நல்லா வறுத்துட்டோம், அதாவது ஈரத்தோட தன்மையும் இல்லை. இல்லை. சரி, ஓகே. எண்ணெய் விட்டு வத்தல் வறுக்கணும். வத்தல் வறுக்கணுமா? எண்ணெய் போதுமா? போதும். அடுத்தது வத்தல் வறுக்கும், வத்தல், அதாவது காஞ்ச மிளகாய். சரி, ஓகே. இது நல்லா கலர் மாறணுமா? ரொம்ப கரக்கூடாது. ஆ, இலை வறுப்பாடு போதும், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். இதை வறுத்த பிறகு மிக்ஸியில் போடணுமா இல்லை இடித்து யூஸ் பண்ணணுமா? மிக்ஸி தான் போடணும். மிக்ஸியில் தான் போடணும். கிரைண்டரில் போடலாம். கிரைண்டரில் போடலாம். ஓகே, அரைக்கிற பக்கமும் நல்லா நைஸாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சிடணும். சரி, ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சா? ஆமாம். ஓகே, இதுலேயே வச்சுருங்க ஒரு உரமா. ஸோ இந்த காஞ்ச வத்தலும் வத்தாச்சு. வேறு என்ன போடுறோம் அரைக்க போகிறோம்? அரைக்கும் புளி உப்பு. புளி உப்பு. புளி வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்ல? ஓகே, அதாவது நெல்லிக்காய் சைஸில் வந்து இந்த புளியை வந்து போடுறோம். தேவையான. ஓகே, இதெல்லாம் போட்டு இப்போ நான் அரைக்கணும். எள்ளு வதிலே போட்டு வச்சலாமா? ஓகே. ஸோ இந்த தேங்காய், புளி, காய்ந்த மிளகாய், உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த மிக்சரை போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கப்புறம் தேவையான தண்ணி. நல்லா கெட்டியாக இருக்கணுமா இல்லை தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவும் கெட்டியாக சார்? ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. போதுமா ஐயா? ஓகே, நல்ல அந்த எள்ளோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த வெங்காயம் தக்காளி சட்னி நாங்கள் அரைப்போம், அந்த மாதிரி கலர் நல்லா வந்திருக்கு. அதே டைப்பில் இந்த வட மிளகாய், அதாவது நீங்கள் சொல்ல மாதிரி இந்த காஞ்ச மிளகாய் போடும் போது அந்த கலர் நல்லா கொடுத்துருக்கு, எள்ளோட வாசம் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த எள்ளு துவையல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம காலிலேருந்து ரெடி பண்ண உளுந்த சோறு, அதுக்கப்புறம் அவியல், வெண்டைக்காய் பச்சடி, எள்ளு துவையல், இந்த நாலத்தையும் வச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன். சரிங்களா ஐயா? தட்டில் நம்ம ரெடி பண்ண சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. எள்ளு துவையல் மட்டும் தான் எதோ எதோ சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாதத்தில் எள்ளு போட்டு சாதத்தை போட்டு பழகி நல்லெண்ணு ஊற்றி சாப்பிடணும். நல்லெண்ணு சாப்பிடணுமா? சரி, ஓகே, ட்ரை பண்ணலாமா? ஓகே, சட்னி அதை மேலே போடுங்க. ஓகே, சட்னி இவ்வளோ போடுவா? ஆமாம். சட்னி மேலே எண்ணெய் ஊற்றிங்க.
போதுமா? போதும். இதுக்கப்புறம் இங்கே நல்லெண்ணெய் போதுமா? என்னடா அண்ணா? போதும். எதுக்காக இப்படி ஊற்றி சாப்பிட்றோம்? அதான் அது டேஸ்ட்டாக தான் தெரியும். அதான் டேஸ்ட் இருக்கும். சூப்பர். வேறு எதுவுமே தேவையில்ல. நம்ம நார்மலாக வந்து வீட்டில் சாம்பார் அந்த ஒத்த குழம்புலாம் வச்சு சாப்பிடுவோம், ரசலாம். இந்த எள்ளு சட்னி, நீங்கள் சொல்லும்போது உளுந்த சோறு, நல்லெண்ணெய், நல்லா டேஸ்ட்டு, நல்ல அனுபவம். இன்றைக்கி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. வெண்டைக்காய் பச்சடி ஃபர்ஸ்டா? இந்த வெண்டைக்காய் பச்சடி நல்லா நம்ம தேவையா? எப்படி நல்லா எள்ளு சட்னி மட்டும் தான்? ஓகே. அடரடா, சான்ஸே இல்லை. அருமையான ஒரு இன்னைக்கு லஞ்ச் கொடுத்துருக்கேன் எனக்கு சாப்பாடு. இந்த சாப்பாடு மதியம் போடுவோம், நைட்டா தான் ஒரு சூப்பரான சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிடும் போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது வயிறு நிறைஞ்சு சாப்பிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஐயா சொல்லி கொடுத்த இந்த ரெசிபி வந்து எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. பர்டிகுலராக உளுந்த சோறும் நல்லெண்ணெய் அந்த எள்ளு சட்னி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் ஃபீல் பண்ணுங்க, ஐயோ சூப்பரான ரெசிபின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு மதிய சாப்பாடு கொடுத்துருக்காரு. அதுவும் பர்டிகுலராக வந்து பெண்கள் வந்து வயசுக்கு வந்த பிறகு வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தான ஒரு சாப்பாடு. அதாவது இந்த உளுந்த சோறு, அவியல், வெண்டைக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் எள்ளு துவையல். அந்த எள்ளு துவையலும் அந்த சாதமும் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நீ திருநெல்வேலி சாப்பாடு பற்றி என்ன சொல்கிறீங்க? திருநெல்வேலி எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். உங்களை தேடி வந்தவங்க பசியும் சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 24 மணி நேரமும் வந்து இந்த வீட்டில் அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்குமா? ஏன்னா எப்போ வந்து எந்த சாப்பாடு கேட்டாலும் ரெடி பண்ணி தந்துருப்பாங்க. சரிங்களா? திருநெல்வேலி சாப்பாடு வேணும், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படி சொல்லி கேட்டாலும் அந்த டைமில் உங்கள் நம்பர் கால் பண்ணுவாங்க. அருணாச்சலம் பிள்ளை கேட்டரிங் சர்வீஸ், 0462-257-6959, மொபைல் நம்பர் 999-414-350. இங்கே இருக்க மக்கள் மட்டும்தான் உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஐயா சொன்ன மாதிரி சம்டைம் வந்து ஸ்ரீலங்கா சாப்பாடெலாம் நீங்கள் போய் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அருமையான சாப்பாடு, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நல்ல ஒரு அருமையான திருப்தியான சாப்பாடு எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே. இதே மாதிரி இன்னொரு ஊரில் இன்னொரு சூப்பர் ரெசிபி வந்துருக்கீங்க. நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.